டுவெண்ட்டி நைன் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் மந்த் தேர்ட்டி ஒன் ஜான் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஸோ முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் சிஹெச்எஸ்எல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டென் டு டுவெண்ட்டி டேஸாக வந்து சுத்தமாக சர்வர் கிடைக்கல நிறைய பேர் அப்ளை பண்ண முடியல ஸோ சிஜிஎல் இப்படி விட்டுறாதீங்க லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலான்னு ஸோ கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து சிஜிஎல்ல அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி நைன் உங்களுக்கு சாலிடாக ஃபைவ் மந்த்ஸ் இருக்குது மே டுவெண்ட்டி நைன்லேருந்து உங்களுக்கு ஜூன் செவன் வரைக்கும் எக்ஸாம் டயர் டூ நெக்ஸ்ட் லேச்சர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டுக்கு தான் எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இன்டலி ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரியா சிபிஐ எல்லாமே ஹை லெவல் கேட் கேட்டகிரி இன்ஸ்பெக்டர் ஆடிட்டர் அசிஸ்டென்ட் அந்த மாதிரி ஆஃபீஸர் லெவல் போஸ்ட் தான் உங்களுக்கு ஸோ என்னென்ன போஸ்டிங்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அது படிச்சுருந்தால் மட்டும்தான் ஸோ சிஏவும் இதில் தான் வருது ஆடிட்டர் ஓகேங்களா அக்கௌண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மேல் கேட்டகரி ஃபீமேலுக்கு ஃப்ரீ ஃபீஸாக ஃபீமேல் எஸ்சி அண்ட் எஸ்டி எல்லாருக்குமே ப்ளஸ் பிடபிள்யூடி கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஃபீஸ் ஃப்ரீமா உங்களுக்கு ஸோ டென்டேட்டிவ் வேக்கன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் சிக்ஸ் தௌசண்ட் குரூப் பிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் நாட் சிக்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வேக்கன்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது டென்டேட்டிவ் தான் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி செவன் போஸ்ட்டுக்கு ஜிப்பண்டிங் குரூப் சி எல்லாம் வந்து தேர்ட்டி ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ டிபெண்டிங் அப்பான் யர் போஸ்ட் ஓபிசினால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குமா எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு பிடபிள்யூக்கு பிடபிள்யூடிக்கு டென் இயர்ஸு ஓ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிவிடுங்க சிஹெச்எஸ்எல் மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து உள்ளே சர்வர் கிடைக்காம அப்ளை பண்ணாமல் போயிட போகுது ஸோ ரெண்டு டைம் அவங்க வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் வந்து நிறைய பேரால் சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ண முடியலை தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா சென்னை நம்ம வந்து எஸ்எஸ்சி சென்னை எஸ்எஸ்சி நிக் டாட் இன் போட்டாலே உங்களுக்கு உள்ளே போய்டும் நம்ம வந்து சவுத் ரீஜன் சதர்ன் ரீஜியன் நம்ம ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரீசனிங்மா ஜென்ரல் அவேர்னஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் காம்ப்ரென்ஷன் ஸோ நாலு பார்ட் ஒரு கொஷினும் டுவெண்ட்டி மா ஒரு ஒரு கொஷினும் ரெண்டு மார்க் டோட்டலாக ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் எல்லா கொஷின்க்குமே ஒரு கொஷின் எடுத்தோம்னா ரெண்டு மார்க்ஸ் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் டயர் ஒன் டயர் டூ பார்த்தீங்கன்னா குவான்ஸும் இங்கிலீஷும் மட்டும் பேப்பர் த்ரீ வந்து நமக்கு இல்லை ஐ மீன் அந்த ஸ்டாட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க படிக்கிறவங்களுக்கு அந்த ஓகே பேப்பர் ஃபோரும் நமக்கு இல்லை ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அது வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஜென்ரலாக இது வராது பேப்பர் ஒன் அண்ட் சார் ஒன் சாட்சி அது மட்டும்தான் உங்களுக்கு தென் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒன்று இருக்கும் இங்கிலீஷை ஓகேங்களா தென் இதில் வந்து வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க டயர் ஒன் என்னென்ன ரீசனிங் எல்லாமே டீட்டெயில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஷியராக வந்து எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜ்மா இது டூ யூ ஹேவ் ஆதார் ஆதார் இருந்தால் ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் திரும்ப ஆதார் நம்பர் டைப் ஆஃப் ஐடி என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடி நேம் தென் உங்கள் நேமு உங்கள் இந்த வெரிஃபை திரும்ப உங்கள் நேமு ஃபாதர்ஸ் நேமு மதர்ஸ் நேமு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் மெட்ரிகுலேஷன் ஸோ இந்த பி ஆக்சுவலி இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சிஜிஎல் வந்து லாகின் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் லாகின் டேரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ப்ளஸ் எக்ஸாம் சென்டர் கேட்கும் சப்போஸ் நீங்கள் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போ ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வந்து உங்கள் நேம் வந்து அதாவது நேம் எல்லாம் உங்களுடைய டேட்டு அதாவது ரீசன்ட்டாக எடுத்த பிக்ஸாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ சும்மா ஒரு டேட் போட்டுக்கோங்க டிசம்பர் ஃபைவ் டுவென்டின் போட்டு போடுங்க ஓல்டு ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல பட் நீங்கள் அந்த டேட் வந்து வந்து இருந்தால் தான் நம்ம வந்து அப்லோட் ஆனாதான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணி எடுத்துப்பாங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிஜெக்ட் ஆயிடும் ஸோ மறக்காம இப்போ எஸ்எஸ்இ சீஜர்ல அப்ளை பண்றவங்க டேட் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு போட்டோ அப்லோட் பண்ணுங்க ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்க அதுஸ்கிரைப் பண்ணுங்க